வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தின் பெசலை செய்யக்கூடிய பனவோள கொளக்கட்டை, அதை கவுனி அரிசி வச்சு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். கவுனி அரிசி 1 கிலோ 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை வடிய வச்சுக்கலாம். கொளக்கட்டை செய்ய பனவோளையை கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். வடித்து வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கிடுவோம். மாவா 3/4 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். பாசி பருப்பை வறுத்து ஊற வச்சுருக்கேன். 3 நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சாச்சு. தேங்காவும் அரைச்சி வச்சாச்சு. மாவையும் மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சு வச்சாச்சு. இனி நான் வடை தட்டி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சு தேங்காவை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச மாவை சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். மாவை நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்தாச்சு. இதில் கொஞ்சம் சுக்கு பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். வறுத்து ஊற வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். வடித்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்ச வெள்ளம், வெள்ளைப்பாகு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து சப்பாத்தி மாவு பதம் இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 1 உருண்டை மாவு எடுத்துக்கலாம். 1 உருண்டை மாவு எடுத்துட்டு 2 பக்கம் கேப் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி நல்லா அமுக்கி விட்டுட்டு 2 கயிறை வச்சு கட்டிடலாம். அப்படி மீதமுள்ள ஓலையிலலாம் நிரப்பிட்டு பார்க்கலாம். எல்லா ஓலைகளையும் நம்ம மாவு நிரப்பி வச்சுருக்கோம். இனி நம்ம கொஞ்சம் 2 சொம்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதை இப்படியே 9 போல் அடுக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி படுக்க தான் வைக்கணும், இல்லை கரைஞ்சிரும் கொளக்கட்டை. நம்ம செஞ்சு வச்ச கொளக்கட்டையெல்லாம் அடுக்கி விட்டாச்சு. இந்த மாதிரி மூடி ஒரு வெயிட்டான கல் வச்சுக்கலாம். இப்படி 1/2 மணி நேரம் வேகட்டும். 1/2 மணி நேரம் வேக வச்சுருந்தோம். பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த உள கொளக்கட்டையை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஒன்றுமே கரையலை, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம். ஓலையிலேருந்து பாருங்கள் ஓலக்கொளக்கட்டை நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு, எடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி பனை ஓலக்கொளக்கட்டை சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது.